வெல்கம் டு லலிதா ஃபைவ் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக்னா ஊஞ்ச மரத்தை பத்தி பார்க்க போறோம். ஊஞ்ச மரம் இல்லைன்னா உசிலை மரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இது வந்து சயின்டிபிக் நேம் வந்து அல்பீஷியா அமாரா. ஹிந்தியில வந்து இது கிருஷ்ண சிரஸ்ட்ரீன்னு சொல்லுவாங்க. தெலுங்குல நாஞ்சில், மலையாளத்துல வராச்சி, கன்னடத்துல சுஜ்லு ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம அரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, தலைக்கு வந்து ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு அரப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த அரப்பு வந்து இந்த மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த இதோட மரத்தோட லீஃபை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பொடி பண்ணால் அதுதான் வந்து அரப்பு பவுடர். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சவுத் ஆப்ரிக்கா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது இந்த மரங்கள். அதாவது அதிகமாக வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இது வளருது. இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பயன்கள் வந்து நேச்சுரோபதி, சித்தா அண்ட் ஆயுர்வேதாவில் வந்து இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, இதோட வந்து இலையும் ஃப்ளவர்ஸும் பிபிக்கும் ஊன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இலையும் வேரையும் வந்து கலந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ்க்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. சீட்ஸ் வந்து பைல்ஸுக்கும் டயரியாக்கும் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கும் வந்து நம்ம ஊஞ்ச பெரும்பாலும் அரப்பு மரம்னா என்னென்னு பெரும்பாலானவங்க இந்தியன்ஸ்க்கு வந்து தெரியல. ஸோ அதை வந்து காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பை. இப்போ வந்து ஊஞ்ச மரத்தை ஃபுல் வியூ காட்டுற பாருங்க. இதுதான் அரப்பு மரங்கிறது. பாருங்க, இந்த இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும், தெரியுதுங்களா? இப்படி சின்ன சின்னதாக இருக்கும். இந்த இலையைத்தான் உங்களுக்கு வந்து காய வச்சு அரைச்சி அரப்பு பவுடராக இது பண்ணுறோம். பாருங்கள், அதில் இருக்கிற சீடு பூக்கள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பூ வந்து இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் அந்த அரப்பு மரம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? இதுதான் ஊஞ்ச மரம், அரப்பு மரம். அதாவது வேர்லேருந்து பார்க் முதல், ஃப்ளவர் முதல், சீடு முதல், அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தது. சித்த வைத்தியத்திலையும் இயற்கை வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் யூஸ் பண்ணுறது. தலைக்கு அரப்பு போச்சு குடிங்க, அரப்பு போட்டு குளிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதைத்தான். இதிலிருந்தால் அரப்பு நாம் தயாரிக்கிறோம். இதோட இலைகளில் இருந்தால் அரப்பு தயாரிக்கிறோம். பாருங்க, ஸோ இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? See you in next video. Signing off, Shankar. Bye.